என்ன இறைவனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இஷ்டத்துக்கு எல்லா பாவத்தையும் பண்ணிடுறோம், ஊரு பூரா அந்த கடனை வாங்கிடுவோம், தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள சிக்கிப்போம், அடுத்தவனை காயப்படுத்துவோம், சாபக்கேடெல்லாம் வாங்கிப்போம். தப்புன்னு நான் வந்து ஒரே நாளில் அன்னதானம் பண்ணால் எனக்கு எல்லாம் சரியாயிடணும், நாலு பேரை மதித்து வாழ்ந்தால் எனக்கு ஒரே நாளில் வாழ்க்கை மாறின்னு எனக்கு விளையாட்டு காரியமா? அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது கொஞ்சம் திமிருத்தனத்தில் பேசுவாங்க, ஏன்னா அவங்க இன்னும் பக்குவம் அடையலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் இங்கே காட்டக்கூடிய மதிப்பு மரியாதையோட வேல்யூ பல பேருக்கு தெரியாது, அதனால் முதல்ல விலகி வர ட்ரை பண்ணுங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து. அதுக்காக நம்மளோட குணத்தை நம்ம மாற்றலாமா? வந்து இந்த கடை வச்சுருக்கங்கள ஷாப் வச்சுருந்து கடை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க பேசுகிறேன், ராகணி பேசுகிறேன். ஐசி நேம் வந்து குப்பம்மா. நான் வேலை இல்லாமல் இருந்தங்களே எனக்கு இப்போது வேலை கிடச்சிருச்சுப்பா. அன்னைக்கு தியானம் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணுவை நினச்சிக்கிட்டு தம்பியை நினச்சிக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு எனக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு, என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதில் எங்கே நான் இன்டர்வியூக்கு போனாலும் என்னோடய மைண்ட் செட் வந்து நான் மொதல் மொதல் எங்கே இன்டர்வியூக்கு போனோம் அங்கே அந்த நினப்பில் தான் இருக்குது. ஏன்னா நான் மகாவிஷ்ணுவை நினச்சிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு நான் போனேன். அடுத்த மாதம் 1ஆம் தேதி எனக்கு டியூட்டி. ஆனால் நிறைய கோர்ஸுக்கெலாம் போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க, 3 கோர்ஸுக்கு எடுக்கணுங்களாம். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு அறிவும் இல்லை. நான் மகாவிஷ்ணுவை தம்பியை முழுமையாக நம்பி அந்த கோர்ஸ்லாம் நான் அட்டன் பண்ண போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு அந்த வேலை கிடச்சிது. நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன்னா பக்கத்துலேயே ஒரு 20 நிமிஷத்தில் அந்த டியூட்டிக்கு அந்த வேலைக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒருத்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் சொல்கிறீங்க மதிப்பு கொடுத்து நடங்கன்றீங்க, எங்களுக்கு புரியுது. ஆனால் மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது என்னை கேவலமாக பார்க்குறாங்க, நிறைய தப்பு பண்ணுறாங்க, என்னை சில நேரத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப பொழைக்க தெரியலன்றாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. இதுக்கு வந்து என்ன பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தர்மத்தின் பாதையில் வாழ்பவனுக்கு பேர் பிழைக்க தெரியாதவன் தான், அறிவில்லாதவன் தான், முட்டாள்தான். ஆனால் அதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு மார்க் கொடுக்குறவர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர், உங்களுக்கு சோறு போடுறவர் இறைவன் தானே தவிர மனிதர்கள் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் ரூபத்தில் அந்த இறையாற்றல் சப்போர்ட் பண்ணுது. ஒருத்தவங்களுக்குள்ளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் வந்தாலும் அந்த இறையாற்றல் தான் சப்போர்ட் பண்ணுது. ஒருத்தன் உங்களை ஆப்படிக்க போகிறான் அப்படின்னாலும் அவன் செய்த கர்ம வினைகளின் காரணமாக அந்த நவகிரகங்கள் அவனுக்குள்ளே அந்த உணர்வை ஏற்படுத்தி அவன் அந்த தப்பை செய்ய வைக்கிது. விச் மீன்ஸ் நவகிரகங்கள் இதை செய்யலை, இவன் செய்த வேலைக்கு அந்த கிரகங்கள் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துது. அதனால தான் கனியன் பூங்குடனா தீதும் நன்றும் பிறத தர வாரான்றார். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை மதித்து நடங்க, அதில் எந்தவித தப்பும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது கொஞ்சம் திமிருத்தனத்தில் பேசுவாங்க, ஏன்னா அவங்க இன்னும் பக்குவம் அடையலைன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க உங்களை தப்பான ஆளாக பார்ப்பாங்க, உங்களுக்கு பொழைக்க தெரியலன்னு நினைப்பாங்க. ஆனால் லாங் டைம் ப்ராசஸ்லாம் தெரிய வரும், நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ்றீங்க, அவங்க தான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது அப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும். அது வரைக்கும் டைம் எடுத்துக்கணும். இது தர்மத்தை பொறுத்தவரை, இறைவனை பொறுத்தவரை எல்லாமே லேட் ப்ராசஸ், பட் ஸ்லோ பட் ஸ்டெடி ப்ராசஸ் லைஃப் லாங் ரிசல்ட் கொடுக்கும். அவசர அவசரமாக எனக்கு எல்லாத்துலேயும் ரிசல்ட் பார்க்கணும், அவசர அவசரமாக எல்லாமே நடக்கணும்னா இதனால் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா? 2 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து உடனே சுடு தண்ணியை ஊற்றி உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கு கலக்குனா நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு. என்ன இறைவனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இஷ்டத்துக்கு எல்லா பாவத்தையும் பண்ணிடுறோம், ஊரு பூரா அந்த கடனை வாங்கிடுவோம், தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ள சிக்கிப்போம், அடுத்தவனை காயப்படுத்துவோம், சாபக்கேடெல்லாம் வாங்கிப்போம். தப்புன்னு நான் வந்து ஒரே நாளில் அன்னதானம் பண்ணால் எனக்கு எல்லாம் சரியாயிடணும், நாலு பேரை மதித்து வாழ்ந்தால் எனக்கு ஒரே நாளில் வாழ்க்கை மாறின்னு என்ன விளையாட்டு காரியமா? உங்களுக்கு நான் போதிப்பது, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது இறைவனின் அருளால் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எதை பற்றினது அப்படின்னா, லைஃப் லாங் வாழ்க்கை முறையாகவே மாறணும். இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு மாறணும், நாளைக்கு மாறணும், நாளைக்கு மாறணும் எப்படி மாறும்? மாறவே இல்லைனாலும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அப்போ தான் நீங்கள் சரியானால். நீங்கள் சாகிற வரைக்கும் வாழ்க்கை மாறலை, ஆனால் நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தங்க அப்படின்னா, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் மாறலை. அடிக்கக்கூடிய அடி பொறுமையாக விழுந்திருக்கு, அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கிடைக்கலாம் இல்லையா? இந்த அர்ப்பணிப்புக்கு உங்களுக்கு முக்தியே போனாலும் போகலாம் நீங்கள், அது இறைவன் வந்து உங்களுக்கு விதிக்கக்கூடியது. இதுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை. நம்ம வேலை என்ன? உபதேசம் கொடுப்பது மட்டும்தான். உங்கள் பாவத்தை நான் தூக்கி சுமக்க முடியுமா?
எந்த மகான்கள் உங்கள் பாவத்தை தூக்கி சுமப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நினச்சாங்கன்னா இப்போ மாற்ற வேண்டியதான். உங்கள் பாவத்தை பூரா மொத்த சித்தர்களும் ஒரு டேக் டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்கள் பாவத்தை பூரா கொடுங்க, நாங்கள் சுமக்கிறோம்னு சொல்லி யார் சுமப்பாங்க? யாரும் சுமக்க மாட்டாங்க. ஒருபடி மேலே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் உடம்பு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, வலி வேதனையில் அவஸ்தப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த எனர்ஜியை கொடுத்து தீட்சை கொடுக்கணுன்ற தன்மைக்கு வர்றதே ஒரு சில பேர் தான். அதுக்கே பல பாதிப்புகள் என்பது அவங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் குருமார்களின் அருளினால் அந்த கருணையின் வடிவமாக செயல்படுவதனால் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது, அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர, உங்கள் மொத்த பாவத்தையும் தூக்கி ஒரு ஆள் சுமந்தானா அவன் நிலைமை என்னத்துக்காக வருது? அப்போ என்ன இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாலு பேருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடங்க. அவன் உங்களை அசிங்கப்படுத்த தான் செய்வான், காயப்படுத்த தான் செய்வான் சில நேரத்தில். எப்போ எல்லா நேரத்துலையும் அப்படி உம்முனே போங்க, அமைதியாகவே போங்கன்னு வந்து நான் சொல்லலை. வேண்டும்ன்ற நேரத்தில் அவங்கள திட்டுங்க, ரொம்ப ஓவராக போகிறவங்கள. சில நேரத்தில் பேசாமல் இருந்து கூட அவங்களுக்கு பாடத்தை போட்டுங்க. அதுலேயும் அவங்க புரிஞ்சுக்கலையா, அவங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த லாங்குவேஜில் சொல்லி புரிய வைங்க. இப்படி தான் நம்ம அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் காட்டக்கூடிய மதிப்பு மரியாதையோட வேல்யூ பல பேருக்கு தெரியாது. அதனால் முதல்ல விலகி வர ட்ரை பண்ணுங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டேருந்து. அதுக்காக நம்மளோட குணத்தை நம்ம மாற்றலாமா? நண்டோட குணம் வந்து கொட்டக்கூடியது, மனிதனுடைய குணம் என்பது பாதுகாக்கக்கூடியது. ஸோ நண்டு வந்து சில நேரத்தில் தப்பான இடத்துல போய் சிக்கிக்கிச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கடலுக்கு விடணும்னு தூக்கும்போது நண்டு கொட்டத்தான் செய்யும், அது அதனுடைய வேலையை பார்க்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து அந்த நண்டை கொன்றுவீங்களா நீங்கள்? உங்களோட குணம் என்ன? சேஃப்டியாக அந்த நண்டை கொண்டு போய் கடலில் விடணும், அப்படி இல்லைன்னா பீச் இருக்கக்கூடிய இடத்துல விடணும். நீங்கள் வந்து பாம்பு கொத்தும் அப்படின்றதுக்காக பாம்பு கொன்றுவீங்களா நீங்கள்? எல்லா பாம்பையும் அதை வந்து டார்ச்சர் பண்ணுறவங்களும் போட்டு தள்ளுறதுக்கு அது ட்ரை பண்ணோம், அப்படி இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சேஃப்டியாக லாபகமாக பிடிச்சு கொண்டு அந்த பாம்பை எந்த இடத்துல பத்திரமா விடணுமோ அந்த இடத்துல விடணும். இல்லை உங்களுக்கு அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு திறமை இல்லையா, திராணி இல்லையா, யாருக்கிட்ட சொன்னால் அந்த வேலையை செய்வாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ விஷயம் என்பது என்ன, அசுத்த செயல்களையும் தீய செயல்களையும் செய்பவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுக்காக உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிப்பீங்களா? நீங்கள் இந்த உலகம் எகென்ஸ்டாக நின்னாலும் தப்பாக பல பேர் சொன்னாலும் கூட எது சரியானதோ எது மிக சிறந்ததோ அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மட்டும்தான் அந்த தன்மையில் உயர்ந்த கட்ட நிலையை நீங்கள் அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை கொடுங்க, அதோட வேல்யூ தெரியல அப்படின்னா கொஞ்சம் விலகி நின்று வேடிக்கை பாருங்கள், கண்டிப்பாக அவங்க டைம் வரும்போது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, வேறு யார் உங்களோட மதிப்பு மரியாதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குவாலிட்டியை மாற்றிக்காதீங்கன்ற. நன்றி, வணக்கம். இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.parampurulfoundation.org அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.